நம்ம இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற தலைப்பில் வந்து நம்ம ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா அடிப்படை உரிமைகள். ஸோ இது வந்து நம்மளுக்குன்னு இருக்கிற அடிப்படை உரிமைகள் என்னென்ன இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பகுதி மூணு, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னது அப்படின்னா பகுதி மூணு, 12-35 வரை. ஸோ 12-35 வரைக்கும் வந்து என்னது அப்படின்னா அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்கிறது. ஸோ அப்போது அடிப்படை உரிமைகளை பற்றி எதுக்குள்ளே சொல்கிறாங்க அப்படின்னா 12-35 வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அது வந்து எந்த பகுதியில் சொல்கிறாங்க அப்படின்னா 3வது பகுதி. அதே மாதிரி அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படைகளை கொண்டது. ஸோ 7 அடிப்படை உரிமையை வந்து ஃபஸ்ட்டு தந்திருக்காங்க. அப்போது நம்மளுக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் கூட கேட்கலாம், முதல்ல வந்து இந்திய அரசியலமைப்பு எவ்வளோ உரிமைகளை தந்துச்சு அப்படின்னா 7. ஆனால் இப்போது ரீசெண்டாக தற்போது எப்படி இருக்குது அப்படின்னா அது 6 மாறிடுச்சு. இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 இந்தியாவின் மாகாசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. அப்போ பகுதி 3ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னா இந்தியாவின் மாகாசனம். ஸோ இப்போ வந்து அந்த உரிமைகளை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு உரிமை வந்து சமத்துவ உரிமை. ஸோ நம்ம ஒரு 6 உரிமைகளை பற்றி நம்ம சொன்னோம்ல, அது வந்து 1 by 1 இருக்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ உரிமை. ஸோ இங்கே வந்து ஒரு பிக்சர் நல்லா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவலண்ட், எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பிரிவு 14 படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அனைவரும் சட்டத்தின் முன் சமம், மதம் இனம் சாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபாடுகளை தடை செய்தல். ஸோ நெக்ஸ்ட் வந்து 16 படி என்ன இருக்குது அப்படின்னா பொது வேலை வாய்ப்புகளில் சம வேலை வாய்ப்பு அளித்தல். ஸோ பொதுவாக வேலை வாய்ப்பு எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னும் போது எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ப்ரெஃபரன்ஸ் தரது தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து 17 படி என்ன இருக்குது அப்படின்னா தீண்டாமையை ஒழித்தல். ஸோ தீண்டாமையை ஒழித்தல். ஸோ நெக்ஸ்ட் வந்து 18 படி என்ன இருக்குது அப்படின்னா இராணுவம் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஸோ இதில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு தான் எல்லாமே. இதில் வந்து நம்ம எதுவுமே வந்து ஒமிட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்டு உரிமை என்ன இருக்குது நம்மளுக்கு அப்படின்றத பார்க்கலாம். சுதந்திர உரிமை. ஸோ சுதந்திர உரிமையை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நியூஸ் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே யாரோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இதை வச்சு தான் வந்து இந்த உரிமையே ஸ்டார்ட் ஆக போகுது. 19 பற்றி என்ன இருக்குது அப்படின்னா பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைத்தல், சங்கங்கள் அமைப்புகள் அதெல்லாம் தொடங்கிறதுக்கு உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் உரிமை, தொழில் செய்யும் உரிமை. ஸோ இது எல்லாமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சில உரிமைகள். ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பிரிவு 20 படி என்ன இருக்குது அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாக்க பெறும் உரிமை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 21 படி வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இதிலே வந்து 21A அப்படின்னு வருது. இதுதான் வந்து இதில் கொஞ்சம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுன்னு சொல்லலாம். இது வந்து என்னது அப்படின்னா தொடக்க கல்வி பெறும் உரிமை. ஸோ எல்லாருமே வந்து தொடக்க கல்வி பிரைமரி எஜுகேஷன் அப்படின்றது வந்து எந்த சட்டத்தின் கீழே கொடுக்குறாங்க அப்படின்னா 21A. ஸோ 22 படி என்ன இருக்குது அப்படின்னா சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. நெக்ஸ்ட் வந்து சுரண்டலுக்கு எதிரான
உரிமை. ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க, பிக்சர் எல்லாம் பயங்கரமாகவே கொடுத்துருக்காங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்றது. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்குன்னு படிக்க வேண்டாம். இந்த உரிமைகளை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக இது வந்து நம்மளுடைய ரைட்ஸ் தான், இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இது எக்ஸாமில் வருது வரல அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அட்லீஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ பிரிவு 23 படி என்னது இருக்குது அப்படின்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை, மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஸோ இது எல்லாமே வந்து எதுக்கில் வருது அப்படின்னா 23. ஸோ நெக்ஸ்ட்டு 24 படி என்ன இருக்குது அப்படின்னா, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். ஸோ 23, 24 ரெண்டுமே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த குழந்தைங்களுடைய சைல்டு லேபர்ஸை பற்றியும் அப்புறம் கொத்தடிமைகளை பற்றியும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4th ரைட்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சமய சார்பு உரிமை. ஸோ சமய சார்பு உரிமை அப்படின்னும்போது இங்கே வந்து சூப்பராக ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து இயேசு இருக்குது, அப்புறம் வந்து இந்த அல்லாஹ் ஃபோட்டோ இருக்குது, அதே மாதிரி இந்த மாதிரி ஏதோ வந்து பிக்சருங்கெலாம் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு சமய சார்பற்ற உரிமையை பற்றி தான் அதில் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அப்போ பகுதி 25 படி என்ன இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. ஸோ நீங்கள் எந்த ரிலீஜியஸாகவும் இருக்கலாம், அதை பற்றின விஷயத்தை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிறதுனாலும் அதில் கன்வெர்ட் ஆகலாம், உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயும் உரிமை தராங்க. அதே மாதிரி 26 படி, சமய விவரங்களை நிர்வகிக்கும் உரிமை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 27 படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி செலுத்துவதற்கு எதிரான சட்டம். ஸோ நீங்கள் எந்த ஒரு மதத்தை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லலாம், அதுக்குண்டான வரி வந்து எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 28, மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளை கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஸோ சப்போஸ் மதம் சார்ந்து ஏதோ ஒரு விஷயம் எஜுகேஷனில் வந்து நடக்குது அப்படின்னா, உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல அப்படின்னா, நீங்கள் வந்து அதில் வந்து கலந்து கொள்ளாமல் இருக்கலாம், அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரைட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கல்வி கலாச்சார உரிமை. ஸோ 29 படி என்ன இருக்குது அப்படின்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு. ஸோ கல்வி அப்படின்னும்போது வந்து இங்கே வந்து ஒரு பாப்பாவும் ஒரு பையனும் வந்து படிச்சுட்டுருக்குற மாதிரியும், இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஸ்டேஜாக வந்து முன்னேறி போகிற மாதிரியும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிவு 30 படி என்ன இருக்குது அப்படின்னா, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை. ஸோ இதுதான் வந்து இந்த எய்டடு அந்த மாதிரி இருந்தால் சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து. ஸோ ஒருவரும் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மைனாரிட்டி எஜுகேஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து நடத்தலாம் அப்படின்ற உரிமையை தராங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தான் லாஸ்ட்டு 6th உரிமையை நம்ம பார்க்க போகிறோம், அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ எந்த ஒரு விஷயம் ஆனாலும் அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக வந்து இந்திய அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு தான் நடக்கணும். ஸோ அது வந்து ஒரே ஒரு பிரிவு தான் தந்திருக்காங்க, 32. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். ஸோ நம்மளுக்கு எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீதிமன்றத்தாண்ட போயிட்டு மனு கொடுத்து அதிலிருந்து நீங்கள் வந்து உரிமையை பெறலாம். ஸோ அடுத்தது இங்கே வந்து ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, பெரும் முதலாளிகளிடம் இருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரின் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசனம்
மகாசாசனம் எனப்படும். ஸோ மகாசாசனம் அப்படின்றது வந்து யார் மூலிமா வெளியிடப்பட்டது அப்படின்னா முதலாம் ஜான். இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாகும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைட்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆனதுக்கு ஒரு ஒரு வந்து ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லலாம். அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஸோ அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அப்படின்றத வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம பார்த்தோம் 32. ஸோ இப்போ அந்த 32 பற்றி கொஞ்சம் டீப்பாக இங்கே தந்துருக்குறாங்க. அது என்னது அப்படின்னா நீதி பேராணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீதி பேராணை வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 5 வகைப்படும். ஸோ 5 வகையான நீதி பேராணை இருக்குது. அது வந்து என்னென்ன அப்படின்னா, 1 ஆட்கொணர்வு நீதி பேராணை, கட்டளை இருத்தும் நீதி பேராணை, தடை இருத்தும் நீதி பேராணை, ஆவண கேட்பு நீதி பேராணை, தகுதி முறை வினவும் நீதி பேராணை. ஸோ இந்த 5 தான் வந்து அந்த நீதி பேராணை. இதனால் வந்து என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, உரிமைகளை காப்பதில் உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பு பாதுகாவலன் எனப்படுகிறார்கள். அப்போது அரசியலமைப்பின் பாதுகாவலன் யார் அப்படின்னா இந்த உச்சநீதிமன்றம் அப்படின்னு வந்து யார் வந்து இந்த கொட்டேஷன்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா பி.ஆர். அம்பேத்கர். ஸோ பி.ஆர். அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 32 என்பது இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா. ஸோ இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறார் அப்படின்னா அம்பேத்கரு. ஸோ நெக்ஸ்ட்டு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். ஸோ அடிப்படை உரிமைகளை வந்து எப்படி நிறுத்தி வைக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சூப்பரான டெஃபினேஷன் சூப்பராக தந்திருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 352 படி இருக்குது. இது வந்து யாருக்கு உரிமையான ஒரு சட்டம் அப்படின்னா வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற சட்டம். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை, ஸோ ஒரு அவசர நிலை வரும்போது அறிவிக்கப்படும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படும். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகள், குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் இருந்து பாதுகாப்பு, வாழ்க்கை மற்றும் தனிநபர் சுதந்திரம் பாதுகாப்பு தடை செய்ய முடியாது. ஸோ இது வந்து தடை செய்யறதுக்கு குடியரசுத் தலைவருக்கு ரைட்ஸ் கிடையாது. அரசு நெறிமுறைகளை உறுத்தும் கோட்பாடுகள். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.